வணக்கம் நண்பர்களே, ஏம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய மாணவ மாணவிகள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சார் நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கேன், மன்னார்குடியில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன், கன்னியாகுமரியில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், என்னால் கிளாஸ் அட்டன் முடியாது, நேரடியாக வர முடியாது, அதனால் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தாங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இருந்தாலும் யாருக்கு ஆன்லைன் அப்படின்னா, மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபேமிலியில் கமிட்மெண்ட் ஆகிட்டீங்க, இல்லை இங்கே ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, வர முடியாத சூழ்நிலை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸு ஓகே. தாராளமாக அந்த மாதிரி நபர்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 30 வயசுக்குள்ள மாணவ மாணவிகள், சில பேர் 24 வயசுன்னு சொல்கிறாங்க, 23 வயசு சொல்கிறாங்க, 21 வயசு டிகிரி பற்றியே முடிச்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, எனக்கு நான் வேலை தான், கவர்மெண்ட் வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க, இப்போதான் டிகிரி முடிச்சிருக்கீங்க சார், எனக்கு எதை பற்றியும் தெரியாது, நான் படிக்கணும் அப்படி உள்ள நபர்கள் இருந்தீங்கன்னாக்கும், ஆஃப்லைன் கிளாஸ் இஸ் பெட்டர், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆஃப்லைன் கிளாஸ். எதுக்காக அப்படின்னா, இதை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வேறு வழியே இல்லை, தாராளமாக ஆன்லைன் கிளாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேஷன், ஓன் மோட்டிவேஷனாக இருக்கணும், நம்ம டைமிங்கில் படிக்கணும், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கணும். அப்படி உள்ள நபர்கள் ஆன்லைன் கிளாஸ் தாராளம் படிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு சொன்னால், ஆஃப்லைன் கிளாஸ் இஸ் பெட்டர். நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து மதுரையில் வந்து ஆஃப்லைன் கிளாஸுக்கு, ரெகுலர் கிளாஸுக்கு 6 மந்த் கோர்ஸ் அல்லது 1 இயர் கோர்ஸ், ரெண்டு கோர்ஸும் பண்ணியிருக்கோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, ஒன்லி 6 மந்த் அல்லது 1 இயர் கோர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் இன்ஸ்டியூட்லேயே லேடிஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கோம், மாடியில் லேடிஸ் ஹாஸ்டல், கீழே தான் கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். ஜென்ஸ் ஹாஸ்டல் ஒரு 2 தெரு தாண்டி ஜென்ஸ் கிளாஸ் இருக்குது, புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா, தாராளமாக ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை வாங்கணும், வாங்க வைக்கிறதுக்கு நாங்களால் என்ன செய்யணும் கண்டிப்பாக செய்வோம். இதெல்லாம் நம்ம ஆஃப்லைன் கிளாஸுக்கு ஒரு பாசிட்டிவ். முக்கியமாக என்னென்னா, கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நான் வச்சுக்கோங்க. ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ், நீங்கள் வேலை வாங்க தொட்டிக்கும் உங்களை பின்தொடர்ந்துட்டு ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எது ரைட்டாக பண்ணீங்க, இங்கே தப்பாக பண்ணீங்க, இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் ஆகலை, இந்த கொஷினை ஏன் வந்து இன்னும் ஷார்ட்டாக பண்ணக்கூடாது, இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கைடன்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்டில் உண்டு, எப்பயுமே கைடன்ஸ் உண்டு, ரைட்டாக, வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி என்வாயர்மெண்ட், இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, படிக்கும்போது தன்னாலேயே நம்ம அண்ணன் செஞ்சுருவோம், ஐயோ அவங்க நல்லா படிக்கிறாங்களே, நம்மளும் நல்லா படிக்கணும் சொல்லி ஒரு போட்டிகள். அந்த போது ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு இடத்துக்கு படிக்க போனால் அந்த என்வாயர்மெண்ட் வேணும் இல்லையா, அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டு கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸில் இருக்கும், அதுவுமே எங்கள் இன்ஸ்டியூட்ல உண்டு. ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்தை பார்த்து சொல்கிறது. எப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா பேரும் பிரில்லியன்ட்டு, எல்லா பேரும் லோ அப்படி கிடையாது. ஒரு ஆள் பேசிக்காக இருப்பாங்க, ஒரு மிடில் இருப்பாங்க, கொஞ்சம் ஹையாக இருப்பாங்க, ஒரு ஆள் பயங்கர ஹையாக இருப்பாங்க, சில பேர் சொன்னோடனே புரிஞ்சுக்கிடுவாங்க, சில பேர் சொல்லி 10 சொன்னாலும் புரியும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க, எல்லா பேருமே பிரில்லியண்ட்டாக வருவாங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அப்போது நம்முடைய டீச்சிங்குமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டீச்சர் அப்படின்னா எல்லா பேரும் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு சேர்ந்து எடுக்கிற மாதிரி கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு புரியலன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மன் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு, நோ ப்ராப்ளம். சில பேருக்கு புரியல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இந்த கொஷின் இப்படி வந்துச்சுனாப்பா இப்படி செய்யலாம் அப்படின், அப்போ அவங்கள புரிய வச்சு போனாதே நம்ம ஜெயிக்க முடியும், அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டிப்பாக அப்படி செய்யணும். குரூப் ஸ்டடிஸ் அதே மாதிரி, நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் இருந்த மாதிரி நிறைய பேர் குரூப் ஸ்டடிஸ் பண்ணுவோம், இப்போ 4 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த மாதிரி குரூப் ஸ்டடிஸ்ற போது இன்னும் நம்மளுக்கு ஒரு என்தூசியஸ்டிக்காக வரும், நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஸ்கஷன், அது மாதிரி ஒவ்வொரு நாளுமே டிஸ்கஷனு, இந்த கொஸ்டின் ஆன்சர் எப்படி வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஜிகே என்ன ஆன்சரு, ரீசனிங் எப்படி போடுறது, மேத்ஸ் எப்படி போடுறது, ஷார்ட்கட் எப்படி போடுறது, சில பேர் மெத்தட் 1 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் சொல்லுவாங்க, இல்லை அது சொல்ல வேண்டாம், ஒரே ஸ்டெப்பில் சொல்லலாம்,
ஒரு செகண்ட்ல சமைச்சிடலாம், 5 செகண்ட்ல சமைச்சிடலாம், அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதும் போதே நாங்களுமே என்ன செய்வோம், டெஸ்ட் எழுதும் போது பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாங்கனாக்க, ஒரு கொஸ்டினை வந்து ஒரே செகண்ட்ல போடக்கூடிய செம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம என்ன சொல்றாங்க, ஏன் நீ ஒரு நிமிஷம் எடுக்கிற, எதுக்கு இந்த ஸ்டெப் பண்ற, இந்த ஸ்டெப் தேவையில்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் ஆல்ரெடி சொன்னதான், எல்லா ஸ்டூடெண்டும் பிரில்லியன் கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட் லோயர் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வித்தியாசமா இருப்பாரு, ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் எடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் இருக்கும் ஆஃப்லைன் கிளாஸ்ல. எங்க இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுல நிறைய பேரண்ட் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, எந்த இன்ஸ்டியூட்டாலும் சரி, ஒரு ஒரு கிளாஸ்ல அதிகபட்ச 40 பேர் இருந்தா மேக்சிமம், ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்க, மேக்சிமம் 40 ஸ்டூடெண்ட் தான் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியும், அவங்களால அந்த கிளாஸ் எடுக்கவே முடியும். என்னையப்போது 40 அண்ட் பிலோ ஒரு கிளாஸ்ல இருந்தா மட்டும் எந்த இன்ஸ்டியூட்லயும் போய் ஜாயின் பண்ண வைக்கீங்க, ஜாயின் பண்ணுங்க. சில இன்ஸ்டியூட்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன், சார் எங்க கிளாஸ்ல ஒரு 100 பேர் இருப்போம், சில கிளாஸ்ல நாங்க 200 பேர் இருப்போம், சில இன்ஸ்டியூட்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சி வச்சிருவாங்க 300 பேர் இருப்போம், அவங்க அங்க போர்டில் கிளாஸ் எடுத்துருவாங்க, நாங்களா போய் எடுக்கணும், ஹின்ஸ் எடுக்கணும், டவுட் கேட்க முடியாது, 100 பேர்ல வந்து 10 பேர் டவுட் கேட்டாங்க, 10க்கும் பண்ண முடியாது, அதனால டவுட் அப்புறம் சொல்லி தரான், நீங்க மட்டும் காப்பி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ல நீ ஒரு பெரிய பேஜ் ஒரு என்ன ஒரு பேப்பர் எத்தனை பேர் எடுத்துருவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் பெரிய பேஜ் ஒரு விளம்பரத்தை பார்த்தோன்னே நீங்க போய் சேர்த்து விட்டுறது, சேர்த்து விட்டுட்டு 6 மாசம் படிக்கிறான் சார், 1 வருஷம் படிக்கிறான் சார், இன்னும் வேலை வாங்க முடியல சார், அவனை கூப்பிட்டு இதை கேள்வி சொல்ற அப்படின்னு சொன்னா பேசிக் கான்செப்ட் தெரியல. நான் ஒரு ஸ்டூடெண்டாக இங்கே ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்தார், ஒரு 6 மாசம் படிச்சு வந்தார், படிச்சுட்டு இந்த பேசிக் கான்செப்ட் ரொம்பலாம் கிடையாது, நான் ஒரு பேசிக் தான் கேட்டேன், இதை இனி எப்படி செய்யலாம் சார், அது வந்து நான் வந்து இந்த ஃபார்முலா வச்சு போடுவேன், அந்த ஃபார்முலாவை ஞாபகம் இல்லை, எவ்வளோ இல்லை 6 மாசம் படிச்சுட்டு வந்தவங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போய் 6 மாசம், சரி இப்போ அந்த 6 மாசம் என்னடா படிச்சிங்க அப்படின்னு கேட்டால், சார் எங்கள் இன்ஸ்டியூட்ல வந்து எழுதி போட்டுருவாங்க, எழுதி போட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு டவுட் செஷன் தனியாக இருக்கும், அங்கேயும் டவுட் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் செஷனில் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதை சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணி டவுட் இருந்தால் சொல்லி தருவாங்க. இதை பொறுத்தளவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் காலேஜ் மாதிரிலாம் படித்தவங்க பாஸ் பண்ணவே முடியாது. அதுதான் சொல்லி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் உள்ள கிளாஸில் உள்ள இன்ஸ்டியூட்டில் இருந்தால் நீங்கள் போய் சேர்க்கவே சேர்க்காங்க, எங்கேயாச்சும் நல்ல இன்ஸ்டியூட் சேருங்க, நல்லா விசாரிங்க. நீங்க விளம்பரத்தை பார்த்தவனே என் ஃப்ரெண்ட் அங்கே போறேன் அதான் நானும் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லி முத உங்க டயத்தத்தை வேஸ்ட் பண்றீங்க. அதனால நீங்க 100 பேர் இருந்தாங்க ஒரு கிளாஸ்ல தான் கண்டிப்பா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியும், எந்த டீச்சரும் எதுவும் செய்ய முடியும், நானே இருந்தாலும் கிளாஸ் எழுதி பண்ண முடியும், அதை டவுட் கிளியர்லாம் பண்ண முடியாது. அதனால 40 அண்ட் பிலோ ஸ்டூடெண்ட், எங்க கிளாஸ்ல 15 பேர் to 20 பேர் தான் ஒரு கிளாஸ், எங்க இன்ஸ்டியூட் 15 to 20 மெம்பர்ஸ் வச்சிருப்பான், அதுலயும் மினிமம் கூட இருக்கலாம், அதுலயும் கம்மியா கூட இருக்கலாம், ஏன்னா அப்பதான் இண்டிவிஜுவல் பண்ண முடியும். இதை பொறுத்தவரை காலேஜா சரி 80% வாங்கு, 60% வாங்கு, 60% எடுத்தாலும் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், புரிஞ்சதா? பட் இங்க அப்படி கிடையாது, 100%க்கு 100% எல்லாத்துக்குமே புரியணும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க இன்ஸ்டியூட்ல மேத்ஸ் எடுத்த மாதிரி எல்லா செம்மே சால்வ் பண்ணுவேன், எக்ஸசைஸும் சால்வ் பண்ணுவேன், சால்வ் பண்ணி முடிச்சு அதில் எல்லா டவுட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுக்கிறோன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே வந்தவொடனே என்ன செய்வோம், நம்ம இம்மிடியேட்டாக வந்தவொடனே டெஸ்ட்டு தான், டெய்லி டெஸ்ட்டு தான். அதே நேரத்தை ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லுவோம், ஆன்லைனாக போய் கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம் கிடையாது, பேனா பென்சில் புக்கு நோட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும், தனியாக உட்காந்துருக்கணும், கொஸ்டின் மட்டும் நான் சொல்லுவேன், ஆன்சர் சொல்லணும், இந்த மாதிரியும் டெஸ்ட் வைப்போம். நீங்கள் எங்கேயாச்சும் கேளுங்க, எந்த இன்ஃபுல்லியாச்சும் போய் நான் கொஸ்டின் பண்ணி சொல்லுவேன்பா, நீ எதுவுமே பார்க்காம நீ சொல்லு, கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லணும் சொல்ல சொல்லு அப்படி செய்கிறாங்கன்னு கேளுங்களேன், கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடுனா வித்தவுட் ஃபார்முலா பேசிஸ்,
எங்களுடைய தாரக மந்திரம் என்னது, 100% ஷார்ட்கட் மெத்தட், 100% ஷார்ட்கட் மெத்தட், 99% நோ ஃபார்முலா பேசிஸ். அப்போ நான் எல்லா செம் சொல்லலை, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 25 செம் கேட்டா அல்ல 10 செம் ஆச்சு, நீங்க ஆன்சரை கொஸ்டினை ரீட் பண்ணி முடிச்சோன்னு ஆன்சர் சொல்ல தெரியணும், இல்ல 2-3 ஸ்டெப்பை வந்து நீங்களா சொல்ல தெரியணும், கை எழுது எழுதி செய்வோம் இல்லையா, அதை எழுதாம சொல்ல தெரியணும். அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர முடியும். அதிக நபர்கள் போய் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு, இப்ப ரீசெண்டா சிஜிஎல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கலையா, எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்தோடனே கேட்டமாக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார், ரொம்ப சந்தோஷம், அப்ப 90 கொஸ்டின் அடிச்சா, டைம் பத்தல சார், அதனால தான் நான் 70-60 பண்ணேன். அப்ப டைம் பத்தலன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க எல்லாமே மேத்ஸ் ரீசனிங் எல்லாத்தையும் லாங் மெத்தட்ல போடுறீங்க, அதனால உங்களுக்கு டைம் பத்தல. அப்ப டைம் பத்தணும்னு சொன்னா நீங்க ஷார்ட்கட்ல படிச்சா தான் ஜெயிக்க முடியும், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்ட் படிச்சாலும் ஜெயிக்க முடியும். அதனால எங்களுடைய கிளாஸ் ஃபுல்லா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். முதல்ல நாங்கள் ஒரு புக்கை முடிச்சுட்டு அதில் தெளிவாக மேத்ஸ் முடிச்சுட்டு திருப்பி டவுட் கேட்டுட்டு அதில் ஆன்லைன் டெஸ்ட் வச்சுட்டு ஆஃப்லைன் டெஸ்ட் வச்சுட்டு எல்லா டெஸ்ட் வச்சுட்டு என்ன கொஷின் கேட்டாலும் டவுட் கிளியர் பண்ணுவோம். எங்கிட்ட மட்டும் கிடையாது, வெளியில் போய் நீங்கள் படிச்சுட்டு ஆன்லைனில் பார்த்து படிச்சு எனக்கு கொஷின் இது ஆன்சர் சொல்லுங்க சார், கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் அங்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஒரு கிளாஸில் 100 பேர் இருந்தாங்கனாக்கும் யாராலையும் படிக்க முடியாது, ஏன்னா அந்த அந்த டிகிரி முடிச்சு போனோம்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது சொல்றத பூரா எழுதுவீங்க. எப்போ உங்களுக்கு தெரியும், 6 மாசம் கழிச்சுதான் நீங்க நிறைய எக்ஸாம் எழுதிட்டு வரும்போதான், ஐயோ நல்லா நடத்த மாட்டாங்களோ நம்மளுக்கு ஒன்றும் புரியலையோ, அப்ப தேடும் போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே இங்க நல்லா நடத்துறாங்க அப்ப இங்க போவோம், அப்ப 6 மாசம் 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு தானே அர்த்தம். அப்ப நீங்க ஜாயின் பண்ணும் போது நல்லா விசாரிங்க, எங்க இன்ஸ்டியூட்டா கூட எங்களை இன்ஸ்டியூட்டா நல்லா விசாரிங்க, இங்க யூடியூப் சேனல் நல்லா ஃபுல்லா பாருங்க, நாங்க யாரு யார் எப்படி என்ன கிளாஸ் எடுத்திருக்கோம் எத்தனை வருஷமா எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் விசாரிங்க. எங்க கிளாஸ்ல கண்டிப்பா 100 பேர்லாம் கிடையாது, ஒரு 15 பேர்லேருந்து 20 பேருக்குள்ள ஒரு கிளாஸ்க்கு வச்சிருப்போம், அப்பதான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியும். பாஸ் பண்ண வைக்க முடியுமானாக்கா 100 பேர்த்தையும் பாஸ் பண்ண வைக்க முடியாது. அப்ப இண்டிவிஜுவல் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்கும், ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடு மேத்ஸ் கிளாஸு, எவ்வளவு மோட்டிவேஷன் இல்லைன்னு வச்சுக்கவே வேஸ்ட்டு, வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு இந்தப்பா இந்த சாப்டர் முடிஞ்சு, இந்த போர்ஷன் முடிஞ்சு, இந்த போர்ஷன் முடிஞ்சு, இந்த போர்ஷன் முடிஞ்சு, ரைட் முடிஞ்சு பாய் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கல ஜெயிக்கவே முடியாது. படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை மூல்டு பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரணும். அதே இருக்கலையே ஒரு டீச்சருடைய பாசிட்டிவ், அதுதான் டீச்சிங் கூட ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பூரா உள்ளே கொண்டு வந்து இது எப்படிப்பட்ட கிளாஸு, இது எப்படி நீ படிக்கணும், நீ என்ன செய்யணும், எந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கணும், அதெல்லாம் சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கும்போது அவன் அந்த ஈஸி கான்செப்ட் எடுத்துக்கிறான் இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் முக்கியமாக பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, நல்லா விசாரித்து, ஏன்னா இப்போ வந்து நிறைய கால்ஃபர் வந்திருக்கு. இப்போது இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டு பார்த்துருக்கேன், டெக்னீஷியன்ஸுக்கு வந்து 9000 இப்போ 14,298 போஸ்ட் போட்டிருக்காங்க, இப்போ புதுசாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th ஃபிசிக்ஸ் வித் மேத்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 10th ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருக்காங்களே அவங்களும் அப்ளை பண்ணலாம், 10th ப்ளஸ் கம்ப்ளீட் அப்ரண்டிஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 14,298 போஸ்ட் இருக்கு, அதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெஇ முடிச்சுக்கலாம், ஜெஇ இருக்கு, லோக்கோ பைலட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஜெஇ அப்ளை பண்ணியிருப்பீங்க, டெக்னீஷியன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அடுத்து என்டிபிசி எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்டிபிசி 12th இருக்கு, ஸோ ரயில்வே எக்ஸாம் நிறைய இருக்கு, அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு, சிஜிஎல் எம்டிஎஸ் அடுத்து நிறைய, அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம் வரும், பேங்கிங் வரும், இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம மெயினாக ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும் பக்காவாக வச்சுக்கிட்டோமாங்க, எந்த எக்ஸாம் ஈஸியாக அடிச்சு போயிடலாம். அதனால் ரொம்ப முக்கியம், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு எப்பவுமே நான் சொல்கிறதான், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 1000 முறை யோசிங்க,
சேர்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யோசிச்சு நல்லா இருந்துக்கு, நல்லா இருக்கு, போய் விசாரிங்க, நேரம் கூட விசாரிங்க, எப்படி எடுக்கிறீங்க கூட கேளுங்க, எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க கூட கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் குடும்ப உங்கள் குழந்தைகளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுவீங்க. பட் எங்கள் இன்ஸ்டியூட் பொறுத்தளவில் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக 23 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு மெயினாக நம்ம தமிழக மக்கள் வந்து ரயில்வேலேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கொண்டு வரணும். முக்கியமாக ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் போன்ற செக்டரில் வந்து நம்முடைய மாணவ மாணவிகளை வந்து கொண்டு வரணும், படிக்க வச்சு ஒரு வேலை வாங்க வைக்கணும் நோக்கத்தோட லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் ஃபுல் டைமை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் 2005 பார்ட் டைமாக கிளாஸ் எடுத்திருக்கோம். நிறையா ஸ்டூடெண்ட்டு எங்கள் மூலயமா வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ ஃபுல் டைமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கேன். என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயிஸ் அவங்களும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மேடம் கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டு கேட்டாலும் எப்போ கேட்டால் சொல்லித்தரப்படும், மறந்துடாங்க. வெளியூர் நபர்கள் இருந்தீங்கனாக்கா லேடிஸ் ஹாஸ்டல் எங்கள் ஹாஸ்டல் மாடியில் இருக்குது, அங்கே எங்கள் கேம்பஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் ஹாஸ்டல் வந்து 2 தெரு தாண்டி இருக்குது, வெளியூர் நபர்களுக்கு ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். படிக்கணும் 100% திங்கிங் இருந்தால் வாங்க, வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும் விருப்பப்படுங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி போட்டுக்கிருக்கோம், நிறைய ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கிருக்கோம். அதில் ஏதாச்சும் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நபர்கள் உதவி பண்ணணும் ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக உதவி பண்ணுவார். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிக நபர்கள் படிக்கணும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே படித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேலை வாங்கணும். எங்களோட முதல் முக்கியமான மோட்டிவே தான். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்கள் ஃபோன் நம்பருக்கு 8667061391 இந்த ஃபோன் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். எங்களோட கைடன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. எனி டவுட்ஸ் அபவுட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஓகேவா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ நேரத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.